தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாடு முழுக்க இன்று இரவிலிருந்து முழு ஊரடங்கு நடைமுறைக்கு வர உள்ள நிலையில் நாட்டில் எதெல்லாம் செயல்படும் எதெல்லாம் செயல்படாது என்ற விவரங்களும் தற்போது வெளியாகி வருகிறது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வரும் சூழ்நிலையில் இந்தியா முழுக்க இன்று இரவிலிருந்து மொத்தமாக லாக்டவுன் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் முன்னிலையில் தோன்றிய பிரதமர் மோடி அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இன்று இரவிலிருந்து 21 நாட்களுக்கு இந்த ஊரடங்கு அமலில் இருக்கும். கொரோனாவிற்கு எதிராக மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. பிரதமர் மோடி தனது பேச்சில் நாடு முழுவதும் 21 நாட்களுக்கு ஊரடங்கு அமலில் இருந்தாலும் அத்தியாவசிய பொருட்கள் தடையில்லாமல் கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார். அதோடு இதுவும் சுய ஊரடங்கு போலத்தான், ஆனால் அதைவிட தீவிரமாக இப்பொழுது கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அதன்படி இந்தியாவில் அடுத்த 21 நாட்களுக்கு எதெல்லாம் செயல்படும் எதெல்லாம் செயல்படாது என்ற விவரங்கள் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் ஏற்கனவே ரயில்கள், மின்சார ரயில்கள், உள்நாட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுவிட்டது. 30 மாநிலங்களில் ஏற்கனவே லாக்டவுனும் அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தில்தான் முதல் மாநிலமாக லாக்டவுன் அறிவிக்கப்பட்டது. இதனால் இந்தியாவில் பேருந்துகள், ரயில்கள், விமானங்கள், ஆட்டோக்கள், லாரிகள், டாக்ஸிகள் இயங்காது. தனியாரும் தங்கள் சொந்த வாகனத்தில் எங்கும் செல்ல முடியாது. இதனால் போக்குவரத்து மொத்தமாக முடங்கும். அதேபோல ஏற்கனவே அறிவித்த தடைகளின்படி பள்ளிகள், கல்லூரிகள், தனியார் அரசு நிறுவனங்கள், மதுபான கடைகள், மால்கள், தியேட்டர்கள், கோவில்கள், மசூதிகள், தேவாலயங்கள், சுற்றுலா தலங்கள், சந்தைகள் மொத்தமாக செயல்படாது. மொத்தம் 21 நாட்களுக்கு யாரும் வெளியே வர முடியாது. இந்த தடை இராணுவம், போலீஸ், மருத்துவர்கள், மத்திய நிதியமைச்சகம், பேரிடர் மீட்பு குழு, மின்சாரத்துறைக்கு, சுகாதாரத்துறைக்கு பொருந்தாது. மருத்துவமனை உற்பத்தி சார்ந்த துறைகளுக்கு தடை கிடையாது. ஆம்புலன்ஸுகள் இயங்கும். பிரதமர் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டாலும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் மருத்துவமனைகள் இயங்கும், மெடிக்கல்கள் இயங்கும், மிக குறைந்த எண்ணிக்கையில் காய்கறி, பால், மீன், கறி, மளிகை கடைகள் இயங்கும். இவர்கள் பெரும்பாலும் ஆன்லைன் மூலமாக டோர் டெலிவரி செய்ய ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிகள், ஏடிஎம்கள் இயங்கும். அதேபோன்று ஊடகத்துறை பணியாளர்கள் தங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஐடி நிறுவனங்கள் வீட்டிலிருந்து பணியாற்ற அனுமதி அளிக்க வேண்டும். பெட்ரோல், டீசல் பங்குகள் இயங்கும். தனியார் பாதுகாவலர்கள் பணிக்கு செல்லலாம். அவசியமான உற்பத்தி துறைகள் தொடர்ந்து செயல்படும். அனுமதியோடு வெகு சில தங்கு விடுதிகள், அனைத்து பிஜிக்கள் இயங்கும். ஆனால் அங்கு தங்கும் நபர்களை கண்காணிக்க சோதிக்க வேண்டும். அனைத்து விதமான நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள், ஒன்று கூடுதல் எல்லாம் தடை செய்யப்படுகிறது. இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நம்ம தமிழ் டெக்னாலஜி சேனல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.